ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப்ஸ்வில். இன்றைக்கி நம்ம எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ECIL, ஸோ இவங்க கொடுத்துருக்குற போஸ்ட்காக வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க, அந்த நோட்டீஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது ரீசெண்டாக தான் வெளியாயிருக்குது. ஸோ இவங்க என்னென்ன போஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவை, எவ்வளோ பே, எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்கன்னா வந்து 20,000 வரைக்கும் அவங்க வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா போஸ்ட்டுக்குமே சரி. ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நார்மலாக இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருந்தாலே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலே போதும். ஸோ நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் நிறையா ஜாப்ஸ்லாம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு, இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த போஸ்ட் எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் அவங்க வைக்கிறாங்க. 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் பீரியட்னு கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தானே ஜாப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்யூச்சருக்கு. ஃப்யூச்சரில் இதில் நீங்கள் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் இதை வந்து மிஸ் பண்ணிடாமல் உங்களுக்கு இதில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 2nd of November நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இதுக்கு இதை டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவங்க நிறைய ஜாப்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நிறைய ஜாப் அவைலபிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான். ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி 2 ஜாப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஆன் கான்ட்ராக்ட் நம்பர் 2 இருக்குது. அண்ட் இது வந்து சென்னை, கொச்சின், டுட்டிகோரின், ஸோ தூத்துக்குடி இங்கெல்லாம் வந்து அவங்க ஜாப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து இந்த லொக்கேஷனில் ட்ரை பண்ணலாம். அண்ட் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுக்கிறாங்க. அண்ட் 23,000 வரைக்கும் அவங்க வந்து பே பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஜாப்ஸ்க்கு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து 10th number சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் ஏ ஆன் கான்ட்ராக்ட். ஸோ இந்த 10th number போஸ்ட்டும் வந்து நம்ம சென்னையில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அண்ட் 19,864 rupees வந்து பர் மந்த் அவங்க பே பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவங்க இதுக்கான என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஆன் கான்ட்ராக்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1st class இன்ஜினியரிங் டிகிரியில் நீங்கள் முடிச்சிருக்கணும். இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இது வந்து நீங்கள் 60% மார்க்ஸ் வரைக்கும் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ராம் அ ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் வித் 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸோடு அவங்க வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு பார்த்தீங்கன்னா வந்து ரேடியேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் ஆர் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ட்ரபிள் ஷூட்டிங், இந்த மாதிரியான ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க கேட்டுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து 10th number சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் ஏ. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1st class நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், டிப்ளமா பண்ணியிருக்கணும் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் வித் மினிமம் 60% மார்க்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அண்ட் 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் இன் ஃபீல்ட் ஆஃப் டெஸ்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரேடியேஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிஸ்டம் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ இதிலலாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷன், இவங்க கேண்டிடேட்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் போஸ்ட் நம்பர் 1 to 8 வந்து கேண்டிடேட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் அவங்க வாங்கின மார்க்ஸை பொறுத்து தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க வந்து விர்ச்சுவல் இன்டர்வியூவும் நடத்துகிறாங்க. தேட் மீன்ஸ் வீடியோ காலில் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அதில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும் வந்து அவங்கவுங்கள செலக்ட் பண்ணுறாங்க, அவங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் நம்பர் 9 to 17 பார்த்திங்கன்னா வந்து கேண்டிடேட்ஸை வந்து அவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மாதிரி தான், குவாலிஃபிகேஷனை வச்சு தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க கேண்டிடேட்ஸை. அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும், அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குதா, என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அதை பொறுத்து தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான டேட், வெர்ச்சுவல் இன்டர்வியூவோட டேட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனோட டேட் எல்லாமே, டேட் டைம், ஸோ எல்லாமே வந்து இமெயிலில் தான் உங்களுக்கு வந்து இன்டிமேடேட் பண்ணுறாங்க. ஸோ இமெயிலில் தான் வரும். ஸோ உங்கள் இமெயிலை ப்ளீஸ் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா வந்து ஷார்ட் நோட்டீஸில் அவங்க உங்களுக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு ப்ளீஸ் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்வேஷன்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் பார்க்கலாம். ரிலாக்ஸேஷன் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1st class
ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸ் வரைக்கும் அவங்க ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ 50% மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருந்தாலே போதும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா. அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்காக அவங்க 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. 3 இயர்ஸ் ஃபார் ஓபிசி அண்ட் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் ஃபார் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டாக நம்ம ஜென்ரல் கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து முக்கியமான சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ பிஃபோர் நீங்கள் இந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃபுல்லாக இந்த நோட்டீஸை ஃபுல்லாக படிச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக படிச்சுட்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே எங்ககிட்ட டைம் கம்மியாக இருக்குது, அதனால் நாங்கள் ஷார்ட்டாக முடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணோம். ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அண்ட் இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டிகிரி ஆஃப் டிசபிலிட்டி 40% ஆர் அபவ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டாக டி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரெகக்னைஸ்டான இந்தியன் யூனிவர்சிட்டிலேயோ இன்ஸ்டிடியூட்லேயோ படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் மட்டும்தான் அக்செப்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இது ரிலேட்டடான குவாரிஸ் எல்லாம் கேட்கணும், அவங்களோட வெப்சைட் இருக்குது, ஆஃபிஷியல் வெப்சைட். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் குவஷன்ஸ் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்குன்னு தனியாக சிஸ்டம் ஜென்ரேட்டட் அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க, அதையும் நீங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணோம், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்களோட இசிஐஎல்லோட ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கனாலே கேரியர் பேஜ் ஓப்பன் பண்ணி இ ரிக்ரூட்மெண்ட்ங்கிற ஹெட்டை நீங்கள் கிளிக் பண்ணினா போதும். அங்கே போய்ட்டு உங்களோட நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட அஃபிஷியலான வெப்சைட் டீட்டெயில் லிங்க்கை வந்து நாங்கள் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணினா டேரெக்டாக சேம் வெப்சைட்குள்ளே தான் போவீங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நாங்கள் கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 2nd of November அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே ப்ளீஸ் நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து என்னென்னலாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும், என்னென்னலாம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணதுமே உங்களோட ரெஜிஸ்டர்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே சிஸ்டம் ஜென்ரேட்டட் அப்ளிகேஷன் சீரியல் நம்பரும் வரும், அதையும் நீங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு ப்ளீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து அவங்க நீங்கள் உங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்சஸும் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ப்ரொவைட் பண்ணுறதா இல்லை, நீங்களே தான் வந்து இன்டர்வியூக்கு வரப்போவும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வரப்போவும் உங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்ஸை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அண்ட் த டேட் அண்ட் டைம் ஆஃப் வர்ச்சுவல் இன்டர்வியூ அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட் www.ecil.co.in. ஸோ இதில் தான் வந்து அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிட்டே வருவாங்க, டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரிஜினல், உங்கள் ஒரிஜினலான டாக்குமெண்ட்ஸ் வித் செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ். ஸோ ஒரிஜினலும் வேணும், செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸும் வேணும். ஸோ நீங்கள் எதெல்லாம் ஒரிஜினல் கொடுக்குறீங்களோ அதோட ஜெராக்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கணும். அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மோட ப்ரிண்ட் அவுட்டில் ப்ளீஸ் சைன் பண்ணி ரீசெண்டான கலர் ஃபோட்டோகிராஃப் அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அண்ட் ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் ரிலேட்டடான சர்டிஃபிகேட், ஐடென்டிட்டி லைக் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இந்த மாதிரியான இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ், குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடானது, காஸ்ட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ், எதாக இருந்தாலும் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஒரிஜினலும் சப்மிட் பண்ணணும் அண்ட் செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸும் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க, வாங்க பார்க்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனோடது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 2nd of November 2020. அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூக்கு இன்னும் டேட் பப்ளிஷ் பண்ணல அவங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் வந்து ரீசெக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் சொல்லி முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் எங்கள் வீடியோவை ப்ளீஸ் லைக்கும் பண்ணுங்கள் அண்ட் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள், ஏன்னா இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். வேலை வாய்ப்பு பற்றிய தகவலுக்கு நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.
தமிழ்நாட்டில் உள்ள வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளும் உங்களோட மாவட்டத்தில் உங்கள் வீடு அருகில் எந்தெந்த தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள் கண் முன்னாடி இந்த யூடியூப் சேனலில் கொண்டு வருவோம். தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு தேடுறவங்க ஒரு பெட்டர் ரெசியூமா உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இமிடியேட்டாக உங்கள் ஜாப் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ரெசியூம் பண்ணி கொடுப்போம். எம்எஸ் வேர்ல்ட், எம்எஸ் எக்ஸல், டாக்குமெண்டேஷன்ஸ், லெட்டர் ஒர்க்ஸும் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணால் போதும், ஆன்லைன் சர்வீசஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறோம். மேலும் வேலைவாய்ப்புகள் சம்மந்தமான அப்டேட்ஸ்க்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.